TN360 இறைவனடி ஆன்மீக யூடியூப். இன்னைக்கு நம்ம தரிசிக்க இருக்கக்கூடிய கோவில் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் ஸ்ரீ துர்கையுடைய கோவில். இந்த கோவில் வந்து தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் தான். அந்த கோவிலில் துர்கைக்கு தனி சன்னதி இருக்குது. ஆனால் பட்டீஸ்வரம்னாலே நம்ம துர்கையம்மன் தான் மிகவும் விசேஷம். பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோவிலுக்கு உள்ளே வந்துட்டோம். துர்கைனாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், விளக்கு போடுறது தான் துர்கைக்கு ரொம்ப விசேஷம். அதனால் இங்கே விளக்கு ஏற்றுறதுக்குன்னே தனி மாடமே வச்சுருக்காங்க. பெரிய அளவில் விளக்கு ஏற்றுற தீப மாடங்கள் இங்கே இருக்குது. அங்கேயும் வந்து அழகாக ஒரு துர்கையம்மனை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வெளியிலேயே வந்து நம்மளுக்கு தீபங்கள்லாம் கிடைக்குது, அகல் விளக்கெலாம் கிடைக்குது, நெய் விளக்கெலாம் இங்கே வாங்கிட்டு முதல்ல வந்து துர்கைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் அப்படின்னு சொல்லிட்டே நான் வந்து இப்போ துர்கையம்மனுக்கு விளக்கேற்றிட்டே இருக்கேன். முதல்ல நம்ம துர்கையை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ திருமண தடை உள்ளவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கவங்க, நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க எல்லாருமே இங்கே துர்கைக்கு விளக்கேற்றலாம். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து முதல்ல துர்கைக்கு வந்து விளக்கேற்றுறோம். கூடவே வந்து என்னோடய பிரதர் வந்திருக்காரு, அவரும் வந்துட்டு துர்கைக்காக அம்மனை வேண்டிட்டு விளக்கேற்றிட்டுருக்காரு. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இந்த பட்டீஸ்வரம் கோவிலுக்கு வந்து மகா துர்கை இது மாதிரி தீபம் ஏற்றி முதல்ல வழிபாடு செய்துட்டு பிறகு அன்னைய தரிசனம் செய்கிறது நல்லது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களும் வந்து மங்கள ரூபினியாக இருக்கக்கூடிய மகா துர்கை ராகுகால துர்கை அப்படின்ட்டு இந்த மகா துர்கா தேவிக்கு மகிஷனை சம்ஹாரம் செய்த மகாதேவிக்கு தீபம் ஏற்றி எல்லாரும் மங்களகரமாக அன்னைக்கு தீப வழிபாடு செய்துட்ருக்காங்க. இப்போது இங்கே வந்து கோவிலுடைய பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துர்கையுடைய நிறைய படங்கள்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதற்கு முன்னாடியே நாங்கள் போயிட்டு வந்து ஸ்ரீ லலிதா சகசரநாமம் பாராயணம் செய்து ஸ்ரீ துர்கா தேவியை ரொம்ப பொறுமையாக வழிபாடு பண்ணோம். அதுவும் நாம் போயிருந்த அன்னைக்கு வந்து பௌர்ணமி திதி வேறு, அதுவும் இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக வந்து அம்பிகைக்கு அழகான அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த நாளில் வந்து நம்ம அன்பாவை வணங்கும் பொழுது லலிதா சகசரநாமம் சேர்ந்து பாராயணம் பண்ணி வணங்கணும். அது ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்தது. கோவிலில் கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்ததால் நின்று நிதானமாக அம்பிகை தரிசனம் செய்தோம். இப்போ வந்து கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்கையை வணங்கிட்டு துர்கை சன்னதியிலேருந்து இந்த பக்கமாக நீங்கள் கோவில் பிரகாரத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே சிவனுடைய தேனுபுரீஸ்வரருடைய சன்னதிக்கு நம்ம போக முடியும். இங்கே தேனுபுரீஸ்வரர் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு தனியான கோபுரம் இருக்குது, இங்கே தனியான திருக்குளம் இருக்குது. இந்த மாதிரி வழிபாடு பண்ணிவிட்டு இங்கே துர்கையை முதல்ல வணங்குகிறோம். வணங்கிட்டு அதன் பிறகு சிவ வழிபாட்டுக்காக வரோம். இது சுவாமியினுடைய சன்னதிக்கு போகக்கூடிய கோபுரம் தனியாக இருக்குது, துர்கை சன்னதி தனியாக இருக்கும், சிவன் கோவில் தனியாக இருக்கும், உள்ளுக்குள்ளேயே ஒரே கோவிலுக்குள்ளேயே. அதனால் நீங்கள் வந்து முதல்ல வந்து துர்கையை வணங்கிட்டு தான் நம்ம அடுத்தது சிவ சன்னதிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது நந்தி பகவானுடைய சன்னதி. இந்த கோவிலில் மட்டும் நந்தி வந்து சிவனுக்கு நேராக இல்லாமல் கொஞ்சம் விலகி இருப்பார். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா திருஞான சம்பந்தர் வரதை சிவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நந்தி கொஞ்சம் விலகியிருன்னு சொன்னதுனால நந்தி பகவான் விலகி இருக்கக்கூடியத இங்கே நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம தேனுபுரீஸ்வரருடைய சன்னதிக்கு உள்ளே போக போகிறோம். இது தேனுபுரீஸ்வரருடைய ராஜகோபுரம். இந்த கோபுர தரிசனத்தை இப்போ நம்ம வணங்கிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து திருக்குளம் ஒன்று இருக்குது, அந்த தீர்த்த குளத்து கரையில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு திருக்குளம் இங்கே இருக்குது. இந்த தீர்த்த குளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ஒரு கோபுரம் இருக்குது, அந்த கோபுரத்துக்கு பகுதியில் இங்கே வந்து இந்த தீர்த்த குளம் இருக்குது. பெரிய 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 அழகான மீன்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த குளத்து கரையிலே வந்து ஒரு பிள்ளையார் இருக்கார். இங்கே பாருங்கள், இந்த பிள்ளையாரோட பேர் வந்து ஆக்ஞா கணபதி அப்படின்ட்டு. இந்த பிள்ளையார் பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமான சிலாரூபமாக இருக்கார். பிள்ளையார் பார்க்குறதுக்கு நேர்த்தியாக இந்த ஆக்ஞா கணபதிக்கு பக்கத்துலேயே தீர்த்த குளம் இருக்குது. இப்போ நம்ம வந்து சிவனுடைய சன்னதிக்கு உள்ளே வரோம். தேனுபுரீஸ்வரர் அப்படின்னா தேனு அப்படிங்கிறது வந்து கோமாதா, அதாவது காமதேனுவை குறிக்கும். காமதேனு வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால தேனுபுரீஸ்வரர் அப்படின்ட்டு சுவாமிக்கு திருநாமம். இந்த சன்னதிக்கு உள்ளே போகும்பொழுது இங்கேயும் வந்து விநாயகர் சன்னதி, முருகனுடைய சன்னதி இருக்குது. இந்த சன்னதிகளை வழிபாடு பண்ணிட்டு தான் உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி சன்னதிக்கு போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை நம்ம வணங்குகிறோம். மகா கணபதியாக இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம வந்து சன்னதிக்கு உள்ளே போக போகிறோம். துவாரபாலகர்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய அழகாக பெயிண்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்க தாண்டவ மூர்த்தி,
அந்த தாண்டவ மூர்த்தியை பார்த்துட்டு உள்ளே சுவாமி தரிசனத்துக்கு போயிட்டோம். இது பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே அழகாக போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் மண்டபம், அர்த்த மண்டபம்னு சொல்லக்கூடியதில் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனியாக வந்து நமக்கு துவாரபாலகர் இருக்காங்க. இங்கே பாருங்கள், தேனுபுரீஸ்வரர் நமக்கு தெரியல, தூரத்துலேருந்து நம்மளால் எடுக்க முடிஞ்சது. இங்கே வந்து தேனுபுரீஸ்வரர், இதுதான் வந்து காமதேனு தேவலோக பசுவாக இருக்கக்கூடிய காமதேனு வழிபட்ட சிவன், இவர் தேனுபுரீஸ்வரர். இப்போ வந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறோம். ஹரஹர நம பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம். உள்ளே வந்து சுவாமிக்கு கிட்ட வந்து வீடியோ நம்மளால் எடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்காகவும் சேர்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம். இப்போ சுவாமியை வணங்கிட்டு வெளியில் வரும்பொழுது இங்கேயும் வந்து சப்த மாதர்களுடைய சன்னதி இருக்குது பாருங்கள். இந்த சப்த மாதர்களில் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வாராகி அப்படிங்கிற அம்பாள் வந்து எல்லோரும் வழிபாடு பண்ணுறோம். இங்கேயும் சப்த மாதர்களில் வாராகிக்கு யாரோ சிறப்பாக வழிபாடு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சன்னதியை வலம் வரும்பொழுது எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோவில்லையும் இருக்கக்கூடிய கணபதி சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி, மகாகுரு சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சன்னதியும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கருவறையோட கோபுரத்தையும் நம்ம இந்த இடத்துல நின்று தான் தரிசனம் பண்ண முடியும். இப்படியே வணங்கிட்டு ஒவ்வொரு சன்னதியிலையும் வணங்கும் பொழுதும் ரொம்ப அதி அற்புதமாக இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டமே இல்லாத இருக்கிறதுனாலே நமக்கு ரொம்ப மன நிறைவாக சந்தோஷமாக வழிபாடு பண்ண முடிஞ்சது. இப்போ வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியருடைய சன்னதி இங்கே இருக்குது தனியாக. இந்த முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு முகங்களும் தனித்தனியாக அழகாக இருக்குது பாருங்கள், ஆறு முகருடைய சன்னதி. இந்த சுப்பிரமணியர் சன்னதி வந்து ரொம்ப அழகாக இருந்து, இந்த முருகனை முருகன்னாலே அழகுன்னு தெரியும். ஆனால் இந்த முருகன் அப்படிங்கிறது வள்ளி தேவசேனாவோட மிக அழகாக வந்து ஒவ்வொரு முகங்களும் தனித்தனியாக ஆறு முகனாக காட்சி கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே பக்கத்துலேயே வந்து பார்க்கும்பொழுது ராமலிங்கர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய சன்னதி இருக்குது. அதன் பிறகு அந்த சுவாமியை வணங்கும்போது தனித்தனியாக ஒவ்வொரு நந்தீஸ்வரரும் தனியாக சிவனுக்கு எதிரில் இருக்காங்க. இப்படியே வணங்கிட்டு வரும்போது இங்கே கஜலட்சுமி சன்னதி, எல்லா சிவஸ்தலங்களையும் கஜலட்சுமி நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கேயும் வந்து கஜலட்சுமி சன்னதி இருந்தது. இந்த ஒவ்வொரு சன்னதியிலும் காசி விஸ்வநாதரையும் இங்கே நம்ம தரிசனம் பண்ண முடியும். இப்படியே வணங்கிட்டு வரும்பொழுது கோவில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவமூர்த்தங்களையும் வணங்கலாம், சுப்பிரமணியரையும் வணங்கலாம். அதுவும் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் வணங்கும் பொழுது அந்த இறை ஆற்றலுடைய சக்தி மிக அதிகமாக அந்த இடத்துல இருக்கும். இங்கே வந்து பிரம்மனுடைய சன்னதி இருக்குது. எப்போவுமே கோமுகி பக்கத்தில் பிரம்மனுடைய சன்னதி நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து கோவிலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய துர்கைக்கு சன்னதி இருக்கும். எல்லா சிவஸ்தலங்கள்லையும் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது சண்டிகேஸ்வரர் பக்கத்தில் துர்கை சன்னதி இருக்கும். இங்கே நான் துர்கைக்கு வந்து நான் விளக்கேற்றிட்டுருக்கேன். இங்கேயும் வந்து துர்கை அம்மனுடைய சன்னதி தனியாக இருக்குது. துர்கையம்மனுக்கு பக்கத்துலேயே வந்து சண்டிகேஸ்வரருடைய சன்னதி இருக்கும். ஏதாவது சில கோவில்களில் மட்டும் சண்டிகேஸ்வரி சன்னதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரியான ஸ்தலங்களையும் நான் எடுத்து வீடியோ போடுறேன். கோவிலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கோடி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புண்ணிய தீர்த்தம் ஒன்று இருக்குது. துர்கையை வணங்கிட்டு வரும்பொழுது கோவிலுக்குள்ளேயே இது வந்து ஒரு சிறிய ஒரு கிணறு மாதிரி இருக்குது, உள்ளே வந்து தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தம் வந்து விசேஷ நாட்களில் சுவாமிக்கு வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தீர்த்தம் தான் இந்த கோடி தீர்த்தம். இந்த கோடி தீர்த்தம் இந்த மாதிரி தீர்த்தம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதிசயமாக வந்து இங்கே நம்ம எங்கேயும் பார்க்கறது ரொம்ப விசேஷமாக இருக்குது நம்மளுக்கு பட்டீஸ்வரத்துலேயும். இப்போ வந்து நம்ம அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டோம். இந்த சன்னதியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, அதாவது ரொம்ப அமைதியான சூழ்நிலை அம்பாள் சன்னதி. ஞானாம்பிகை அப்படின்னு தம்பிகையோட பேர், ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவள். இந்த அம்பிகை வந்து புதனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தை, ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக இந்த ஞானாம்பிகையை வழிபாடு பண்ணுறது அவர்களுடைய கல்வி ஆற்றலை சிறந்து விளங்க செய்யும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்பிகை சன்னதியில் நமக்கு கோவிந்த தீட்சிதர் நாகாம்பிகை அவங்களுடைய வரலாறை பற்றி இங்கே ஒரு படம் வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் படித்து பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிபி 1555 1635 இந்த காலகட்டங்களில் வாழ்ந்திருக்காங்க. இவங்களை பற்றின முழு விளக்கங்களும் இந்த பலகையில் எழுதியிருக்கு, அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஞானாம்பிகை சன்னதியிலேருந்து வெளியில் வரும்பொழுது முகப்பு மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அழகிய தூண்களில் சிற்ப வேலைப்பாடுகள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குது பாருங்கள். ஒரே வரிசையில் அழகாக இருக்குது எல்லா தூண்களும், ஒரு ஒரு இடத்துல கூட மாறாமல் ஒரே நேர்கோட்டில் இருக்குது.
இப்போ நம்ம எல்லா சிவன் கோவில்லையும் எல்லா சன்னதியும் வழிபாடு பண்ணிட்டு வெளியில் வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். அதே மாதிரி தான் இங்கே பட்டீஸ்வரத்துலேயும் துர்கைக்கு நிகரான காலபைரவர் சன்னதி விசேஷமானது தான். இங்கே நம்ம பைரவருக்கு தனி சன்னதி இருக்குது. எங்குமே இல்லாத மாதிரி இங்கே பைரவருக்கு நேராக வந்து நந்தீஸ்வரர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலபைரவரை வணங்கினாதான் துர்கையை வழிபாடு பண்ணின முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து திரும்பவும் துர்கையம்மனுடைய சன்னதிக்கு வந்துட்டோம். இங்கேயும் வந்து துர்கையினுடைய ஒவ்வொரு அவதாரங்களையும் வந்து இங்கே இருக்குது. நம்ம சேனலில் பார்க்குற சொந்தங்கள் எல்லாம் கண்டிப்பாக இதே மாதிரி பட்டீஸ்வரத்துக்கு வந்து துர்கையை வணங்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு எடுத்து போட்டிருக்கேன். கும்பகோணத்திலிருந்து மிக அருகாமையில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் பட்டீஸ்வரம். அங்கேருந்து பக்கத்தே சுவாமி மலையும் அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அதனால் கண்டிப்பாக சுவாமி மலை வந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே பட்டீஸ்வரம் துர்கையை வழிபாடு பண்ணணும். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற சொந்தங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன்.